உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கோவை மேட்டுப்பாளையம் இடையே இயங்கி வந்த பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை மேட்டுப்பாளையம் இடையே இயங்கி வந்த பயணிகள் ரயில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. இன்று மீண்டும் அனைத்து ரயில் போக்குவரத்துகளும் இயங்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் பயணிகள் ரயிலை மட்டும் இயக்காமல் வைத்துள்ளது மோடி அரசு. இன்று 18/2/2021 கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் காரமடை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு 50-க்கும் மேற்பட்ட தோழர்கள் கைதாகினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீலகிரி பாராளுமன்ற செயலாளர் தோழர் வை குடியரசு, தமிழ் புலிகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் சபாபதி, மாவட்ட செயலாளர் கோவை ராவணன் மற்றும் தோழர்களும் கலந்து கொண்டனர்.